இப்போ வந்து பாதாம் கோகோனட் போலி பண்ண போகிறோம். அது தேவையான பொருட்கள் பாதாம் 200 கிராம் சோக் பண்ணி காமன் நேரம் சோக் பண்ணி அதை தோலை உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு பெரிய தேங்காய் எடுத்து அதில் அரை மூடி நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். 400 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவில் பிசைகிறதுக்கு ஒரு பிஞ்சு சால்ட்டு, வெல்லம் 400 கிராம் நான் எடுத்து வடிகட்டி வச்சிருக்கேன். கோதுமை மாவுல போட்டு பிசைகிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர். அப்போ வந்து மாவு வந்து ரொம்ப போலி வந்து ஆறுனாலும் சாஃப்டா இருக்கும். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். மாவுல பிசைகிறதுக்கு மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு, ஏலக்காய் தேவையான அளவு. மாவுல இப்ப சால்ட் ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் பட்டர் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரியே பிசைஞ்சு இதை 2 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போலி பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மாவு பிசைஞ்சிடலாம். பட்டரை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். மாவு பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இதில் லைட்டாக ஆயிலோ நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணி மூடி வச்சு 2 ஹவர்ஸ் ஊற விடணும். இதை இப்போ பாதாம் பூரணம் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம உரித்து வச்ச பாதாமை வந்து தோல் உரித்த பாதாமை ஆட் பண்ணிக்கணும். நான் 200 கிராம் பாதாமுக்கு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து நல்லா இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். பாதாம் தேங்காயோடய நான் ஏலக்காவையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாதாமும் தேங்காயையும் நல்லா பேஸ்ட் பண்ணி ரொம்ப தண்ணி விடாமல் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுட்டு அதில் நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை இதில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். இதில் பாதாம் கோகோனட் பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா வந்து திக்கார வரைக்கும் நம்ம கிண்டணும். பாதாம் கோகோனட் ஏலக்காய் போட்ட பேஸ்ட்டு இது வந்து அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா கிண்டணும். இந்த பூர்ணத்தை வச்சு தான் ஸ்டஃப் பண்ண போகிறோம் நம்ம. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா கெட்டி ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம கிண்டிட்டு இதை நல்லா ஆற வைக்கணும். 15 மினிட்ஸில் இந்த மாதிரி இருக்கு. இது நல்லா திக்காக வரணும். திக்காக வர வரைக்கும் நம்ம கிண்டிட்டு பார்க்குறேன், பார்க்கலாம். இப்போ இந்த பூரணம் நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ ஆற வச்சா இது இன்னும் கெட்டியாயிரும். இதை வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மாவும் 2 ஹவர்ஸ்க்கு மேலே ரெடி ஆயிடுச்சு, ஊறிடுச்சு. நம்மளுக்கு பூர்ணமும் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ வந்து எப்படி போலி தட்டுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ மாவையும் பூர்ணத்தையும் வந்து பால்ஸாக ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து சப்பாத்தி ஸ்டஃப்டு சப்பாத்தி பண்ணுற மாதிரியே நம்ம இதிலையே எட்டுடலாம். இப்போ எப்படி எட்டுறதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு சைஸ் பால் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்காக அப்படி பண்ணிக்கோங்க. இந்தளவு திக்னஸாக இந்தளவுக்கு மட்டும் எட்டிட்டு இதில் வந்து நம்மளோட அந்த பூர்ணத்தை வந்து உள்ளே வச்சுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணணும். இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு இதை மெலிசாக இட்டால் வந்து சூப்பராக வந்து சாஃப்டான போலியாக நம்ம வந்துடும். ரொம்ப அழுத்தி இட வேணாம், லைட்டாக அப்படியே இடணும். நம்ம உள்ளே வச்சுருக்க பூர்ணம் வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் அப்படியே எடுங்க. இப்போ இந்த போலி வந்து பாதாமும் கோகோனட்டும் சேர்த்து பண்ணுது. இது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பூர்ணம் வந்து ஒரு 10 டேஸ் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ போலி வேணுமோ அப்போதைக்கு சூடாக மாவு மட்டும் பிசைஞ்சு பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மெலிசாக இட்டாச்சு. இப்போ தவாவில் போட்டு எடுத்துடலாம். கீயோ ஆயிலோ யூஸ் பண்ணிக்கலாம். கீ போட்டால் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ தவா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எட்டு வச்ச போலியே இதில் போடுறோம். போட்டாச்சு. இதுக்கு லைட்டாக கீ போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டேன். திருப்பி போட்டு அதில் கொஞ்சம் கீ போட்டுட்டு எட்டுறேன்.
கீ போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த உடனே நம்ம போலியை எடுத்துடலாம். ரொம்ப சாஃப்டா இருக்கும், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். ரெண்டு பக்கம் வெந்தாச்சு, நம்ம எடுத்துடலாம். நம்மளோட போலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள்.